Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Nampaknya syekh naik syuhud syekh Faizi Sarkar berkelamatan udah bayani le kuri nargal. Allah taala Quran le fa'alam annahu la ilaha illallah. La ilaha illallah we ninggal arindu kullengal jenna. Nampak kattali yirikiran. Nampi le yettani ber inda yeva lirki inda kattali yirku amal sido min badu yosid parke bendom. Varadam illam inda ayatei wodigirom ketkirom anal walbil guru darabai kuda. Anda turu kalima we arindu kulludirki yenda bidamana muirciume siyamal வாழ்ந்து விட்டு செல்கிறோம். இந்த திருக்குறானை நாம் ஓதுகிறோம், ஆனால் அதை விளங்குவதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதிகமானவர்கள் இந்த குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அவர்களுடைய தொண்டை குழியிற்கு கீழ் இந்த குர்ஆன் செல்லாது என்றார்கள். அதாவது நம்முடைய நாக்கும் வாயும் குர்ஆனை ஓதும், நம்முடைய உள்ளம் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் விளையாட்டாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் வேறொரு இடத்திலே கூறுகிறான், தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அஞ்சக்கூடியவர்கள் இந்த குர்ஆனை கேட்பதன் மூலமாக அவர்களுடைய உடல்கள் எல்லாம் மெய்சிலிர்ந்து போகிவிடும், உடல் எல்லாம் நடுநடுங்கி போகிவிடும். அல்லாஹ் நமக்கு இந்த வசனங்களிலே என்ன சொல்ல வருகிறான் என்பது மட்டும் விளங்கிவிட்டால் நம்முடைய உடல்கள் எல்லாம் நடுநடுங்கி போகிவிடும். அல்லாஹ் வேறொரு இடத்திலே கூறுகிறான், வைதா சமிஊ மா உன்சில இல ரசூலி தரா அயனஹும், அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை அவர்கள் கேட்பார்களேயானால் தரா அயனஹும், நபிய அவருடைய கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தஃபீது மின தம்ஈ, அணைகளிலிருந்து வெள்ளம் எப்படி ஓடி கொட்டுமோ அதுபோன்று அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம் என்ன? அல்லாஹ் பின்னால் கூறுகிறான், மிம்மா அரஃபு மினல் ஹக், ஹக்கை அறிந்த ஆரிஃப்களாக அவர்கள் இருப்பதால், அல்லாஹ்வுடைய காதல் அவர்கள் உள்ளம் முழுவதும் நிரம்பி இருப்பதால், அந்த நேசரிடமிருந்து வந்த தபாலை கடிதத்தை குர்ஆனை பார்த்தவுடன் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. உதாரணமாக ஷேக் நாயகம் கூறினார்கள், அவர்கள் மதரஸ் பாக்கியாத்தில் சேர்ந்த புதுசில் பெற்றோர்களை விட்டு பிரிந்த கவலை அதிகமாக இருந்ததாம். இப்போதெல்லாம் செல்போன் வசதி, வீடியோ கால் வசதி வந்துவிட்டது. அப்போதெல்லாம் வெறும் தபால் தான், அதுவும் மாதத்தில் ஒரு முறைதான். அந்த தபாலை பார்க்கும் போதெல்லாம் அழுவார்களாம். மறுமாதம் மறு தபால் வரும் வரை அந்த முதல் தபாலையே பார்த்து அழுது கொண்டே இருப்பார்களாம். இந்த அழுகையிற்கு காரணம் அந்த எழுத்தின் மீது உள்ள நேசத்தால் அல்ல, அந்த எழுத்தை எழுதியவர்களின் மீது உள்ள நேசத்தால் வந்த அழுகைதான் அது. நம்முடைய கல்விலும் அல்லாஹுடைய காதல் இருக்குமேயானால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய கண்களிலிருந்தும் நிச்சயமாக நம்முடைய கண்களிலிருந்தும் இந்த குர்ஆனை பார்த்தாலே அழுகையாக வந்துவிடும் அன்பர்களே. ஆகவே நாம் அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும். குர்ஆனில் உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் குர்ஆனையே சிந்திக்காததின் காரணமாக அதில் உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் சிந்திக்காமல் சாதாரணமாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் விட்டுவிட்டோம். ஆகவே நாம் குர்ஆனில் உள்ள அனைத்து ஆயத்துகளையும் விளங்கி அதில் உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் விளங்கி அதன்படி அமல் செய்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய காதலால் உள்ளம் முழுவதும் நிரம்பி இந்த குர்ஆனை பார்த்தால் கண்ணீர் சிந்தும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.